நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, பேபி யுவினாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பேபி யுவினான்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அஜித் அவர்கள், விஜய் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், பா விஜய் அவர்கள் சூர்யா அவர்களுடைய பொண்ணுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அட்டாச்மெண்டோட இருந்திருக்காங்க. சோ இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இப்ப ஒரு முக்கியமான படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க, அது என்ன படம், இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க ஆமா அப்படின்ட்டு அந்த எந்த படம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். பேபி யுவினாவை பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல பாக்குறோம், அதாவது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டாங்க. கரெக்டா ஒரு 1.5 வயசு இருக்கும் போது அவங்களுடைய அப்பா மகேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய குழந்தைய அழகழகா போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு. அப்போ இந்த சோசியல் மீடியாலாம் அந்த அளவுக்கு பீக்ல இல்ல, அதனால அதை நல்ல ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க வந்து அந்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. ஆமாங்க, இவங்க என்னதான் மதர் டங் தெலுங்கா இருந்தாலும் தமிழ் ரொம்ப நல்லாவே இப்ப வரைக்கும் பேசுவாங்க. அத சின்ன குழந்தையிலே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2.5 வயசுல இவங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல நடக்கிற ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி போறாங்க. அங்க ஆடிஷனும் அட்டன் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த குழந்தைக்கு தமிழ் பேசவே தெரியல, எதுக்காக இந்த குழந்தை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொன்னாராம், இல்ல இல்ல கண்டிப்பா வந்து இந்த குழந்தை தமிழ் கத்துக்கும், இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிலாம் அவரு சொல்லியிருக்காரு. அப்படி அவரு சொன்னதுனால மட்டும்தான் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்னே சொல்லலாம், அதுவும் ஒரு காரணம். அந்த வகையில இவங்க ஃபர்ஸ்ட் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற சீரியல்ல தேவநாயகி அப்படின்ற ஒரு குட்டி குழந்தையா வந்திருப்பாங்க. அதுல இவங்க டயலாக் எல்லாம் பின்னி படல் எடுத்திருப்பாங்க. 200 எபிசோடு வரைக்கும் அவங்க இந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் யுவினா பார்த்தவி. இப்ப இவங்களுக்கு 15 வயசு ஆகுது. இவங்க 2008 தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிற குடும்பம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே யுவினா தான். இந்த ஒரு சீரியலை தொடர்ந்து அவங்களுடைய செகண்ட் ஆஃபரே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது எந்த படம் கேட்டீங்கன்னா அஜித் அவர்களுடைய வீரம் படம் தான். அந்த படத்துடைய ஆடிஷனுக்காக சிறுத்தை சிவா அவர்கள் இவங்க கூப்பிட்டிருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்ட்டு இவங்களை ஃபைனல் பண்ணி தமனாவுடைய ரிலேட்டிவ் பேபியா இவங்க பண்ணிருப்பாங்க. குறிப்பா திருவிழா சீக்வன்ஸ்ல அஜித் அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க அந்த ஒரு கனெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அங்கிள் ஓடி பிடிச்சு விளையாடலாமா அப்படின்னு இவங்க கேக்குறதா இருக்கட்டும், அதுக்கு போன் மூலமா அஜித் அவர்கள் கண்ணாமூச்சு விளையாடலாமா ராசாத்தி அப்படின்னு அவர் கேக்குற அந்த டோனா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸே நல்லா இருக்குங்க. அந்த ஒரு படம் மூலமா இவங்க சினிமாலையும் வந்து அறிமுகம் ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 5 வயசாம். இதை தொடர்ந்து அப்படியே கத்தி தளபதி விஜய் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இதுல ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இவங்களுடைய இந்த வீரம் படத்துடைய டயலாக் எல்லாம் கேட்டு புடிச்சு போயிட்டு ஏர்போர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய சீனும் நமக்கும் காட்டிருப்பாங்க. இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அங்கதான் இவங்க தளபதி விஜய் அவர்களையும் மீட் பண்ணாங்களாம். அங்க என்ன சீக்வன்ஸ் நடந்திருக்கோம்னா ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஹீரோயினா வந்திருக்க சமந்தா கூட தான் இந்த குழந்தையும் நடிச்சிருப்பாங்க. எப்படியா அஜித் அவர்கள் நீ சின்ன பொண்ணு, நீ நல்லா நடிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் ரொம்ப நல்லாவே பேசுவாராம். இந்த 2 படங்களை தொடர்ந்து மஞ்சப்பை, ஜெய்ஹிந்த் 2, தளபதி விஜய் அவர்கள் கூட அடுத்த மூவியான சர்க்கார், இதுல கார்ல போகும்போது செந்தாமல்ல பேசுற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடுவாங்க. சோ இப்ப இவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அதே நடிகை கூட தான் சர்க்கார் படத்திலும் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது கீர்த்தி சுரேஷ் கூட தான் இப்ப இவங்க இந்த படத்தை பண்ணிருக்காங்க. கரெக்டா எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சைரன் இந்த படத்துல தான் கீர்த்தி சுரேஷ் கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க. அப்ப பாத்துட்டு கீர்த்தி சுரேஷ் ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்தீங்களே, நீங்க தான் இவங்களா அப்படின்ட்டு இப்ப இவங்க பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். சைரன் படத்தை ஒரு அப்பா மகள் சென்டிமெண்டான மூவியா இருக்கும், அண்ட் போலீஸ்கான மூவியாவும் இருக்கு. எப்படி கண்ணான கண்ணே சாங் ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி கண்டிப்பா ஜெயம் ரவி அவர்களுடைய கண்ணம்மா அப்படின்ற சாங் சைரன் படத்துல இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு, ரொம்பவே எமோஷனலான ஒரு கனெக்ட கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஜெயம் ரவி அவர்களுடைய மகள் கேரக்டரை பண்ணிருக்காங்க யுவினா. காக்கி சட்டை படத்துல ஹீரோயினுடைய அக்கா மகள் கேரக்டர் வந்திருப்பாங்க. இவங்களை கடத்திட்டு போற மாதிரியான சின்ன காமெடி சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹீரோயினே
வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான ஜோன்ல பேசிருப்பாங்க. சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து இவங்க மாஸ் படத்துல மாஸா நடிச்சிட்டாங்க. சூர்யாக்கு மகள் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களுக்காக தான் சூர்யா அவர்கள் பிரினிதா அப்படின்ட்டு இன்னொரு ஹீரோயினை மேரேஜ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். நான் அவள் இல்லை அப்படின்ற சாங் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் சாங்காவும் இருக்கும். இந்த சாங் எடுக்கும் போது ரொம்பவே பனி குளிர்லாம் இருந்ததாம். அந்த நேரத்துல சூர்யா அவர்கள் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாராம். சோ இப்படி இவங்களுடைய ரியல் லைஃப் பத்தி எல்லாம் பேசியாச்சு. ரியல் லைஃபுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இவங்களுடைய அப்பா மகேஷ் அவர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாம். இவங்க அம்மாவும் ஒரு ஆக்ட்ரஸ் மாடல், இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க, அவரும் ஒரு மாடலாவும் இருக்காரு. இவங்க அப்பா மகேஷ் ஒரு கிராபிக் டிசைனரா இருந்திருக்காரு, ப்ரொடக்ஷன்லயும் இருந்திருக்காராம். அது மூலியமா தான் தன்னுடைய மகளை எப்படியாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நினைச்சிருக்காரு. அந்த நேரத்துலதான் இவங்க அம்மா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்து, அதாவது இவங்க அம்மாவுடைய நேம் பாத்தீங்கன்னா தேவி. இவங்களை நம்ம நிறைய ஆட்ஸ்ல பாத்திருக்கலாம், கிட்டத்தட்ட 100+ ஆட்ஸ்ல பாத்திருக்கலாம். செஃப் தாம் அவர்கள் கூட சேர்ந்து ரீசெண்டா பிரியாணி மசாலா ஆட்ஸ்ல கூட பாத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அம்மா தேவி யுவினாவை கூப்பிட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்க ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், டைரக்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். இல்ல இல்ல, என் பொண்ணு நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். அப்பெல்லாம் அவங்க பிரெக்னண்டாவும் இருந்தாங்களாம் செகண்ட் பேபிக்காக. அப்புறம் இவங்களுடைய மகன் பிரணவ் பார்க்கிறாரு, அவர் ஆடிஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது தான் நீங்க நடிங்கன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். அந்த வகையில இவங்களுடைய மகளான பேபி யூனாவே வந்து நான் கான்பிடென்ட் கொடுக்குறமா நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்ல தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சமீபத்துல கூட ஒரு ஜுவல்லரி ஆட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு அவார்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கியிருக்காங்க. இவங்களை பார்க்கும் போது எல்லாருக்குமே சந்தூர் மம்மி அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு அம்மாவா தான் இருக்காங்க. மகனை ஆடிஷனுக்கு கூட்டு போகும்போது தான் அடங்குமாறு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அதுல அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறதுக்கு ராக்ஷிகண்ணா சாயிலையும் கொஞ்சம் இருக்கீங்க, நீங்க அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் பண்றீங்களா, ரொம்பவே ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனாலதான் 5 நாள் ஷூட்டிங் சொன்னாங்களாம், 2 நாளா மாறிச்சாம். அதுக்கப்புறம் இவங்களோட சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டாங்களாம். அதுவும் ஜெயம் ரவி அவர்களுடைய படம் தான் தெரியும். அதுல ஒரு சின்ன சீன் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு படத்தை தொடர்ந்து சூப்பர் மாம் ஷோல அம்மா மகள் ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கிட்டாங்க. யுவினா ரொம்ப நல்லா படிக்கிற போனாங்க, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவாங்களாம். ஸ்கூல் எல்லாம் போகும்போது ஆட்ஸ்ல இவங்க நடிச்ச குட்டி குட்டியான நாட்டியான விஷயங்களை வச்சுதான் கிண்டல் பண்ணுவாங்களாம். சோ அவங்க அம்மா ஒரு மாடல் தெரியும். அதே மாதிரி தி லெஜண்ட், தமிழ் படம், சந்திரமுகி 2, இது போல முக்கியமான படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்கும் போது இவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் இப்ப பார்க்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு குட்டி ஆலியா பட் மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் எனக்கு இவங்களை பார்க்கும் போது பர்சனலா தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபா அவர்களுடைய மகளான சித்தாரா மாதிரி தாங்க இருக்காங்க. சோ உங்களுக்கு இவங்களை பார்த்தா யார் மாதிரி இருக்கு, சித்தாராவா இல்ல குட்டி ஆலியா பட்டா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்களோட மூவில எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.